தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவர் டாக்ஸ் சங்கத்தினுடைய கோவை மாவட்டத்துடைய நிர்வாகக்குழு கூட்டம் இன்றைய தினத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மூலப்பொருள் விலையேற்றம் என்பது 100% 150% உயர்த்தப்பட்டதால் கோவையில் இருக்கின்ற 30,000 மேற்பட்ட குறுந்தொழில் நிறுவனங்கள், சாப்பாடு செய்கின்ற நிறுவனங்கள் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக தொழில் இழந்து வாழ்வதற்கு வழி இல்லாமல் தவித்து வருகிறோம். மூலப்பொருள் விலையேற்றத்தை மத்திய அரசு வந்து முறைப்படுத்த வேண்டும். விலையேற்றத்தை தடுப்பதற்கு ஒரு கமிட்டி அமைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 2020 ஏப்ரல் மாதத்தில் என்ன விலை இருந்ததோ அந்த விலைக்கு வந்து மூலப்பொருள் விற்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதையொட்டி வருகின்ற 20/12/2021 நாடு முழுவதும் தொழிற்சாலை அடைப்பு போராட்டத்தில் எங்களுடைய சங்கத்தின் சார்பில் 10,000 மேற்பட்ட தொழில் கூடங்கள் அதோடு இணைந்து அடைக்கப்பட்டு அன்றைய தினத்தில் முழுமையாக அன்று காலை 10 மணிக்கு நடைபெறியிருக்கின்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் தொழில் அமைப்பின் சார்பிலே கோவையில் இருக்கின்ற தொழில் அமைப்பில் இணைந்து நடத்துகின்ற அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் முழுமையாக பங்கெடுப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம்.